தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். தோழர் சாமுவேல்ராஜ் அவர்கள் இந்த கொரோனா காலத்திலும் அடங்காத சாதி வெறியை பற்றி, அதாவது இங்கே ஊரடங்கு இருக்கிறது, அந்த நேரத்தில் சாதி வெறி மட்டும் அடங்கவில்லை என்பதற்காக மிகப்பெரிய அவர் தகவல்களை எல்லாம் சேகரித்திருக்கிறார். சாதாரண நாட்களில் கூட இப்படியெல்லாம் நம்மால் சேகரிக்க முடியுமா என்பது தெரியாது. அவர் மிக கடுமையான பணி செய்து அவர்கள் சேகரித்திருக்கிறார்கள். அதிலே நமக்கு உண்மையில் மனசாட்சியை உடுக்கக்கூடியதாக அந்த தகவல்கள் இருக்கின்றன. அதிலே கொலைகள் 14, பாலியல் வல்லுறவு 5, சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் மீதான தாக்குதல் 5, அம்பேத்கருக்கு அவமதிப்பு 2, அரசு பணியாளர்கள் பாரபட்சம் 3, மலக்குடி மரணங்கள் 4, சாதி ஆணவப்படுகொலைகள் 2, தலித் ஊராட்சி தலைவர்களுக்கு செய்த அவமரியாதைகள் 3, கல்வி நிலையங்களில் சாதி பாகுபாடு 1, தாக்குதல்கள் 41, ஒரு கொத்தறிவில் 1 என்று பல்வேறு விதமான இந்த சாதி வெறியை பற்றிய விவரங்கள் அதிலே கிடைக்கிறது. அதிலே குறிப்பாக கொலைகள் இருக்கிறது. கொலைகளை பொறுத்தவரை சாதி ஆணவ படுகொலைகள் என்பதை திருமணத்திற்கு மட்டும் இப்போது நாம் பயன்படுத்தி வருகிறோம். இப்போது திருமணம் அல்லாத சாதி அடிப்படையிலான கொலைகள் கூட சாதி ஆணவ படுகொலைகள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஒரு சாதியை அடிப்படையாக இவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்பதற்காக ஒருவரை கொலை செய்வது என்பது ஆணவ கொலையாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி பாலியல் வல்லுறவும் கூட ஆணவ சாதி ஆணவ செயலாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அதை ஆங்கிலத்திலே எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது ஆணவ கொலை என்று சொல்கிறோம். இது இடத்தெல்லாம் அதை ஆனர் கில்லிங் என்று சொல்கிறார்கள். இது இந்த இதெல்லாம் கூட ஆனர் கில்லிங் என்ற வகையில் தான் எனக்கு தெரிகிறது. அதிலே பல நிகழ்ச்சிகளில் ஓமனூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஐடியினுடைய இளைஞர் இந்த கொரோனா காலத்தில் வீட்டில் இருக்கும்போது நடந்த அந்த படுகொலை இருக்கிறது பாருங்கள். எந்த விதமான தவறுமே, எந்த இதுவுமே, எந்த சாதியை தவிர வேறு ஒன்ற காரணமே இல்லை. எனவே இந்த படுகொலைகள் எல்லாம், இந்த செயல்களை எல்லாம் சாதாரண சாதி வரி அல்ல, ஆணவ சாதி வரி, ஆணவ படுகொலைகள், ஆணவ செயல்கள், ஆணவ தாக்குதல்கள் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதற்கு இந்த உரத்த குரல் எழுப்புவதுடன் எப்படி இவைகளையெல்லாம் நாம் செயல்பட வைப்பது, இன்று அவைகளையெல்லாம் நிச்சயமாக இதற்கான பதிவுகளை, இதை வந்து நாம் வந்து சட்டத்தின் அடிப்படையிலே நாம் வந்து இப்போ சாத்தான்குளம் சம்பவம் மாதிரி இதையும் ஒரு இந்த இவைகளுக்கெல்லாம் ஒரு குற்றவியல் நடவடிக்கையை தொடங்கி தண்டனை பெறுவதற்கான முயற்சி என்ன செய்வது என்பதை நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்னா இப்போ வந்து இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு வந்து மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்குகிறது. இப்போது குறிப்பாக இப்போது நிலவெறி தாக்குதலுக்கு பிறகு அதை வந்து உலக அளவிலே உள்ள இந்த அமெரிக்காவில் நடந்த ஜார்ஜ் ஃபிளாய்டோட நிகழ்வு, மே மாதத்திலே நடந்த இந்த நிகழ்வு, வெள்ளை நிறைவரி வந்து அந்த அவரை வந்து 8:46 அவரை கொன்று தீர்த்தது உலகம் முழுவதும் அதிர்வலைகளை உண்டாக்கியது. சாதி வெறியை பொறுத்தவரை நிறவெறியை விட கொடுமையானதாக நான் கருதுகிறேன். நிறவெறியினுடைய சரித்திரம் 500 ஆண்டுகள் தான். 1500க்கு அப்புறம்தான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அடிமைகள் அமெரிக்காவிற்கு விற்கப்பட்டார்கள். ஆப்பிரிக்க மக்கள் எல்லாம் அங்கு வந்த அந்த அமெரிக்க மக்கள் அடிமைகளாக அங்கே வேலை செய்தார்கள். எனவே அவர்களுக்கான விடுதலை என்பது 1860களில் தான் ஆப்ரஹாம் லிங்கன் காலத்தில் வந்தது. அதுக்கப்புறமும் அதனுடைய தாக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சாதிய அடக்குமுறை என்பது, குறிப்பாக தலித் மக்கள் மேல் சாதிய அடக்குமுறை என்பது, பழங்குடி மக்கள் மேல் சாதிய அடக்குமுறை என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வடிவமைக்கப்பட்டது இங்கே. எனவே அதனுடைய கொடூரம் வந்து அந்த நிறவெறியை விட கொடுமையானதாக இருக்கிறது. ஆனால் அதற்கான எதிர்வினை இங்கே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய முதலாளித்துவம் அதை எதிர்த்த குரல் கொடுக்கிறது. இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளித்துவம் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனியத்துடன் கைகோர்த்து கொண்டு இந்த சாதிய அமைப்பை கட்டி காப்பதற்காக இங்கே இருக்கிறது. எனவே இதனுடைய கொடுமைகள் தொடர்கிறது. இந்த கொடுமைகளை எதிர்த்த இந்த நடவடிக்கைகள் தேந்தாமை எழுப்பு முன்னணி உரத்து குரல் எழுப்பி வருகிறது. அதில் ஒரு பங்காக இந்த ஊரடங்கு காலத்திலும் இவ்வளவு செயல்கள், இவ்வளவு கொடும் செயல்கள், இவ்வளவு ஆணவ படுகொலைகள், என்னை கேட்டால் கோவில் எல்லாமே ஆணவ படுகொலைகள், எல்லாமே ஆணவ சாதி வரி செயல்கள் என்ற சொல்ல வேண்டும். இந்த மலக்குடி மரணங்கள் தொடர்கிறது. நமது இந்தியாவை ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம், நாம் எல்லாம் வலிமை பொருந்திய நாடு, நாம் ஒரு மிகப்பெரிய வல்லரசு என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் குறைந்தபட்சம்
இந்த மலக்குடியிலே இறங்கக்கூடிய மனிதன் இறங்கக்கூடிய அவல நிலையை நம்மால் மாற்ற முடியவில்லை என்பது மிக மிக ஒரு கேவலமான ஒரு செய்தியாக நமக்கு தோன்றுகிறது. உலகில் எங்குமே இந்த மாதிரி மலக்குடியில் மனிதன் இறங்கும் செயல் இருக்கு நடைபெறவே இல்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், மலக்குடியில் இறங்குபவர்கள் அப்பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் தான். இதையே நான்கு எல்லாமே ஒரு இயந்திரத்தின் மூலமாக வந்துவிடட்டும், இருக்கக்கூடிய அனைத்து சாதியினரும் உயர் சாதியினர் உட்பட அந்த வேலைக்கு வருவார்கள், அதில் நல்ல ஊதியம் கிடைக்கும். எனவே இந்த மலக்குடி மரணங்களுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கிறது. இன்னும் கூட எல்லா பகுதிகளிலும் இந்த முறை இந்த மலக்குடி மரணங்கள் தூத்துக்குடியில் நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி இந்த கொலைகள்ல 14 கொலைகள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 3 பகுதி, தூத்துக்குடி என்றால் தூத்துக்குடி பாளையங்கோட்டை சேலம் நாமக்கல் திருப்பூர் பகுதி, 3 இந்த அந்த கொங்கு மண்டல பகுதி, இன்னொன்று திருநெல்வேலி பகுதி, இன்னொன்று கடலூர் விழுப்புரம் பகுதி. இந்த 14 கொலைகளில் கிட்டத்தட்ட மிக பெரும்பான்மையான கொலைகள் இந்த பகுதியில் தான் நடந்திருக்கிறது. இந்த ஆணவ கொலைகள் இங்கே சாதி வெறி தலை விரித்து ஆடுகிறது. இந்த சாதி வெறியை எதிர்த்த குரல்கள் இப்போது என்னை கேட்டால் அனைவரும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய குரல்களை ஒவ்வொரு ஜனநாயக சக்திகளும் பெரியாரியவாதிகளும் அம்பேத்கரியவாதிகளும் பொது உடைமை இயக்கத்தினரும் அனைவருமாக இந்த குரலை ஓங்கி ஒழித்து இதற்கான நிவாரணம் பெறுவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதனுடைய ஒரு புள்ளியாக, அதனுடைய ஒரு முயற்சியாக நான் இதை பார்க்கிறேன். இந்த எனவே இந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் இதை ஆர்கனைஸ் பண்ண இதை ஏற்பாடு செய்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு அவர்களுடைய செயலுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி என்னுடைய தொடங்கி வைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை.